ரூம் ஜிபிடி அப்படின்னு ஒரு ஆப் வந்திருக்கு. இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிக்சர் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க இன்டீரியர் ரூம்ஸ், இல்லை வந்து இது வந்து சிவில் ரிலேட்டட் ஆப், இன்டீரியர் டிசைன் ரிலேட்டட் ஆப். ஸோ நீங்கள் ஒரு ரூம் பிக்சர் ஃபஸ்ட்டு எடுக்கணும். நான் இப்போ தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரூமு தேவை அப்படின்னு. நம்ம வீட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ் போட்டு வச்சுருப்போம். ஸோ இதை வந்து ஒரு பிக்சர் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரீஇமேஜினேஷன், நம்ம ரூம் அப்படி இருக்க போகிறதில்ல பட் ஒரு நியூ ஐடியாவில் வந்து கொடுக்கும். இப்படிலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், உங்கள் வீட்டில் சோஃபா இங்கே வைக்கலாம், இங்கே டிவி வைக்கலாம், இங்கே வந்து மிரர் வைக்கலாம், இங்கே வந்து ஃபோட்டோஸ் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு நான் சர்ச் பண்ணும் போது எல்லாமே ரொம்ப க்ளீன் இமேஜஸாக எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. சரி, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு இந்தியன் ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சர்ச் பண்ணேன். ரொம்ப திங்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த பிக்சரை பார்க்கலாம். எல்லா பிக்சர்ஸும் இதே மாதிரி தான் இருக்குது, இந்தியன் ரூம்ஸ் அப்படிங்கும்போது. ஸோ இந்த பிக்சரை சேவ் பண்ணிட்டு இதை வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல போய் அப்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க இமேஜஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். உங்கள் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு இதில் போஸ்ட் பண்ணலாம். அது எப்படி நீங்கள் ரீடிசைன் பண்ண முடியுங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப குயிக்காக தான் இருந்தது இந்த ஆப்ஷன். ஸோ இப்படி இருந்த ரூம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு கீழே வந்து இதில் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணோம், 2 or 3 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த பட்டன் வந்து கொடுக்கணும், டிசைன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். உங்களுக்கு 3 or 4 டிசைன்ஸ் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்க, இல்லை வந்து இன்டீரியர் டிசைனிங் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, டெஃபினெட்லி இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் போகிற இடத்துக்கு வந்து ஒரு பிக்சரை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு குயிக்காக அதை சேஞ்ச் பண்ணி காமிச்சிடும். எந்த ஒரு இமேஜையும் ஒரு நியூ பேக்ரவுண்ட் கொடுத்து மாற்றும். ஸோ இதை பார்க்கலாம். நீங்கள் இந்த பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்குது. பிக்சர் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுங்க, உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த இமேஜ் பார்க்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கிரிட்ஸ் எல்லாம் வந்து காமனாக வச்சுக்குது. இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் இருக்கும், ஒரு பார்டர் இருக்கும். அந்த அவுட்லைன் வந்து அப்படியே வச்சுருக்கு, அதில் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ இதை பார்க்கலாம் நீங்கள். ஸோ எப்படி இருந்த ரூம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு இமேஜை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. இது மாதிரி உங்கள் ரூமை வந்து நீங்கள் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் ஒரு சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி, அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு இன்டீரியர் வந்து டிசைன் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இது பார்க்கலாம். இப்படி இருந்த ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரூமாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரெண்டு இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ ரெண்டு இமேஜையும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிட்டேன். இந்த ஆப் பேர் வந்து ரூம் ஜிபிடி. ஸோ பார்க்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, இதெல்லாம் உங்கள் டைம் வந்து சேவ் பண்ணும். இந்த சேனலுக்கு வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.